செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக மட்டம் அச்சிறுப்பாக்கம் மார்வார் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 1954 முதல் 1967 ஆண்டுகள் வரை பயின்ற மாணவர்கள் சந்தித்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் 1948 முதல் 1971 ஆண்டு வரை சுமார் 23 ஆண்டு காலம் வரை இதே பள்ளியில் பணிபுரிந்த பி எம் சுப்பிரமணியம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முன்னாள் பள்ளி மாணவர்கள் சார்பில் பாராட்டு விழா மற்றும் சிறப்புகள் செய்யப்பட்டது. விழாவில் பேசிய முன்னாள் மாணவர்கள் தமது பள்ளி வாழ்க்கையின் போது நடந்த பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்களை பகிர்ந்து கொண்டதோடு அனைவரின் ஆட்சி காலத்திலும் பணிபுரிந்த வரலாற்று சிறப்புமிக்க தலைமை ஆசிரியர் பி எம் சுப்பிரமணியம் என அவருக்கு புகழாரம் சூட்டினர். 1954 முதல் 1967 ஆண்டுகளில் படித்த இப்பள்ளி மாணவர்களில் பெரும்பாலானோர் ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் என உயர் அரசு பணிகளில் தற்போது பணியாற்றி வருபவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவராகவும் இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உருவாக்கியவர் பி எம் சுப்பிரமணியம் தலைமை ஆசிரியர் என்பதும் இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து தமிழகத்தை ஆட்சி செய்த சிறப்பு மிக்க முதலமைச்சரின் ஆட்சி காலத்திலும் பணிபுரிந்தவர் இவர் என்பதும் மிகவும் பெருமைக்குரியது என முன்னாள் மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். கோழி குஞ்சியிலிருந்து அரசு உயர் அதிகாரிகள் வரை அனைவரையும் உருவாக்கியது இந்த பள்ளி என்றும் அதனை உருவாக்கியவர் பி எம் சுப்பிரமணியம் தலைமை ஆசிரியர் எனவும் முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வான சந்திப்பில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அச்சிறுப்பாக்கம் காவல் ஆய்வாளர் சரவணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 1993 ஆண்டு படித்த வணிகவியல் மாணவர்கள் மற்றும் பெரும்பாலான முன்னாள் மாணவர்கள் பி எம் சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்தி வழங்கினர். விழாவின் இறுதியாக முன்னாள் மாணவர்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டதுடன் உற்சாகமாக கலந்துரையாடினர். இப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் விருதும் பெற்ற டாக்டர் அன்வர் பாஷா அவர்கள் அச்சிறுப்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் என்ற விதையானது இன்று ஆலமரமாய் நிற்கிறது என்று கூறியதுடன் விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வக்கீல ஒரு ஏதோ பப்ளிக் ப்ராசஸ் எடுத்தா காரணம் வந்து இவங்க எல்லாம் வந்து செதுக்கியை தான் நாங்க எல்லாம் உருவாகணும், அந்த நன்றியை நாங்க மறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து பங்கேற்றது எங்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது. எங்களை பெருமை சேர்த்த எல்லாருக்கும் நன்றி கூறி கடைபிடிக்கிறேன். நன்றி. தனிப்பாராட்டு என்ற முறையில் நான் நமது தலைமையாக இருக்கிறேன். பாராட்டு இடம் மார்வார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. உங்களுடைய கனிவான வேண்டுகோள், கனிவான நடப்பு என்னை வழிநடத்திக் கொண்டு செல்லிலே செயல்படாத உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு ஊழியர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு இத்தகைய பாராட்டு விழாக்கள் எல்லாம் கூடாது என்று சட்டம் சொல்லுகின்றது. ஆனால் ஓய்வு பெற்ற பின்னர் என்னை கூப்பிட்டிருக்கின்றீர்கள், தடை சொல்லாமல் வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள், எதிர்பார்ப்பு நீண்ட நேரம் பேச வேண்டும் என்பது அது அநேகமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். அவரே வெள்ளப்பிள்ளையார், அவர் கிள்ளி வைத்த வெள்ளக்கு தீபாராதனைகள் நீங்கள், அதனால் ரெண்டு பக்கம் இனிப்பு இருக்கும், அதில் சந்தேகம் ஒன்றும் இருக்க முடியாது. நீங்கள் பரிமாறிய குழந்தைகளும் பரிமளிக்க செய்த பிள்ளைகளும் உலகமெங்கிலும் நம் நாட்டிலும் எல்லா விதங்களிலும் அவருடைய முயற்சியின் காரணமாகத்தான் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இந்த பள்ளியில உருவானேன். எல்லா கலையும், அதாவது வாலிபால், பேட்மிண்டன், ஃபுட்பால் மூன்று தவிர, அதாவது ரன்னிங் ரேஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இதெல்லாம் வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவென்றால் அச்சிறுப்பாக்கம். அச்சிறுப்பாக்கம் என்னுடைய பணிக்கு இப்பொழுது நீண்ட நாள் வாழ்வதற்கு நீங்கள் எல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நான் எவ்வளவு
ஒரு பொறுப்புடன் மாணவர்கள் இருந்தார்கள், ஆசிரியர்களும் அருமையாக இருந்தார்கள். பெற்றோர்கள் வந்து பள்ளியில் வரும்பொழுது என் பையனை வந்து கண்ணை மட்டும் விட்டு உடனே உரிச்சிருக்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப யாரையாவது ஒன்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்று என்னை ஒரு பெற்றோர் வந்து உயர் நீதிமன்றத்தை அழைச்சாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் தற்போது உள்ளது. ஒரு மக்கள் பையனை அழைத்து நிறுத்தி நான் செய்வது என்ன என்று கூறியிருந்தார். அவரை ஓங்கி அறிவது போல் கையை நிறுத்துவார் கண்ணத்தில். நான் என்ன செய்தேன்? அறைந்தேன். ஆக அறை அதுக்கு முன்னாடி இப்படி போய் நிறுத்திட்டு கையை நீட்டான். கையை நீட்டான். நான் என்ன பண்ண? அடிச்சேன். அரை இன்ட் அடிப்பக்கம். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போய் உட்காந்து அப்படின்னு குத்தி அனுப்புவாராம். அரை இன்ட் அடிப்பக்கம் இன்ட் குத்துயரம் என்று ஆபியத்தை பகன்று எங்களுக்கு தெளிவு உண்டாக்கியவர் அவர்தான். இப்படி நடத்திய அவர்களை இப்படி நடத்திய பள்ளியில் எங்களுக்கு ஆசான்கள் ஆகிய அனைவரையும் நாங்கள் எவ்வளவு கோடிட்டு காட்டினாலும் மிகையாகாது. கோடிட்டு காட்ட நேரம் போதாது. ஆசிரியர் பணியோடு மாலை 6 மணிக்கு சென்று அந்த பெற்றோர் ஆசிரியர் கழக பணியை செய்ய வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலே பத்திரிகை ஒன்று உண்டு, பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்று ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் வரும். அதனுடைய ஆசிரியராக நான் தான் 7 ஆண்டுகளுக்கு மேலாக அதில் பணியாற்றி இருக்கிறேன். அவ்வாறு பணியாற்றிய காலத்திலே ஐயா அங்கு அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில செயலாளராக அவர்கள் பணியாற்றி இருந்த காலத்திலே அங்கே அவருடைய செயல்பாடுகளை வைத்துக் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.